கண்ணியத்திற்குரிய என் சகோதர சகோதரிகளுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நாங்கள் ஒரு பயணத்தில் இறை தூதர் அவர்களுடன் சென்று கொண்டிருந்தோம். அச்சமயத்தில் மக்கள் தண்ணீர் இல்லாமல் சிரமப்பட்டு கொண்டிருந்தார்கள். அப்போது இறை தூதர் அவர்கள் இரு நபித்தோழர்களை அழைத்து தண்ணீர் தேடி வருமாறு கூறினார்கள். அந்த இரண்டு நபித்தோழர்கள் தண்ணீர் தேடி சென்றபோது ஒரு பெண்மணி தனது ஒட்டகத்தில் இருபுறமும் தண்ணீர் பையுடன் பயணம் செய்து கொண்டிருந்தார். அதனை கண்டதும் நபித்தோழர்கள் அந்த பெண்மணியை இறை தூதர் அவர்களிடம் அழைத்து சென்றார்கள். பிறகு பெருமானார் அவர்கள் அந்த ஒட்டகத்திலிருந்து அந்த பெண்மணியை இறங்க செய்து அவர்களிடமிருந்து தண்ணீர் பையை தனது கரங்களால் வாங்கினார்கள். பிறகு பெருமானார் அவர்கள் தனது பரக்கத்தான கரங்களால் அந்த தோல் பையின் வாய்ப்பகுதியில் தடவி கொடுத்து தனது பொன்னான கரங்கள் மூலம் கொடுத்தார்கள். பிறகு அந்த பையில் இருந்த தண்ணீரை சஹாபாக்களின் அனைவருடைய பாத்திரத்திலும் ஊற்றினார்கள். அந்த தண்ணீரானது அனைத்து சகாபாக்களுடைய பாத்திரங்கள் நிரம்பியும் அனைத்து ஒட்டகங்களும் பருகியும் அந்த பையில் இருந்த தண்ணீர் கொஞ்சம் கூட குறையவில்லை. அந்த பெண்மணி கொண்டு வந்த தண்ணீர் சிறிதளவும் குறையாமல் அப்படியே இருந்தன. இவை இறை தூதர் அவர்களின் பொன்னான கரத்தினால் கிடைத்த பரக்கத்தாகும். மேலும் இது போன்ற சிறந்த தகவல்களுக்கு என் சகோதர சகோதரிகள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அல்ஹம்துலில்லா, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் கண்மணி நாயகம் அவர்களின் ஷஃபாத்தை நாம் அனைவரும் பெறுவோமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. Thank you.